ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்களுக்கு விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்படியில் பார்த்துட்டு வந்துருக்கீங்க ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஷா வந்து மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சாலும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணுறோம். ஸோ இந்த கிளிப்பை நல்லா மறக்காமல் அங்கே ஆளுங்கிற மட்டும் கொடுத்து வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் வந்து ஃபாரின் வந்ததுனால நான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து போட முடியல நண்பா. நான் வந்து ஒர்க்குக்காக வந்து ஃபாரின் வந்திருக்கேன். வந்து ஒரு 5 days ஆகுது. ஆனால் என்னால் வந்து வீடியோஸ் வந்து என்னால் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. நான் வந்து ஃப்ரீயானது நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாரும் வந்து கோச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ வாங்க நண்பா அந்த வீடியோ எப்படி மேப் நான் பார்க்க வரேன். ஃபஸ்ட்டு அலைமோசம் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ உங்கள்கிட்ட அலைமோசிலாம் நான் வந்து கீழே கொடுத்துருக்க லிங்கில். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண அலைமோசம் வந்து இது பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அந்த ப்ரீசெட் லிங்க்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ நான் அலைமோசம் ஓப்பன் பண்ணிட்டு சென்டராக பாருங்கள், ஒரு ப்ளஸ் இருக்கும் வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணுறோம். என்ன ரேஷன் கொடுத்துருங்க, பொதுவாக வந்து 9 பண்ண கொடுத்துருங்க, ஃபுல் சைஸ் கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கிளிக் பார்த்துட்ருக்கும். ஸோ அது வந்து கொடுத்துருங்க. ஓகே, அது வந்து இது பண்ணிட்டு கீழே வரும் அப்புறம் ஒரு ப்ளஸ் இருக்கும் வந்து இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து மீடியில் போய்ட்டு நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க நான் வந்து மீடியில் போய்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே மூணு டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் ஏரியா கொடுத்துருங்க. இமேஜ் பாருங்கள் அந்த ஸ்கீல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அங்கே இந்த மூன்று ஆம்சம் போய்ட்டு அதை மூவ் பண்ணி சென்டராக கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் பாருங்கள் டி பால்ட் வந்து 270 வந்து ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு சைடில் முழு கிளிக் பண்ணிட்டு பாலை விழுத்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்குது இமேஜ். இப்போ நீங்கள் எத்தனை சண்டை வீடியோ மேக் பண்ணலாம் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து கட் பண்ணிட்டுருக்கேன். நான் சும்மா சொல்லி கொடுக்கறனால மட்டும் ஒரு 7 வச்சுக்கிறேன். நீங்கள் 30 வீடியோ மேக் பண்ணலாம் 30 வச்சுட்டு இந்த இமேஜ் நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. லாஸ்ட் கொடுத்தா தேவையான வந்து கட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து முன்னாடி போய்கிட்டு இந்த நேரம் கிளிக் பண்ணால் முன்னாடி போயிடும். ஸோ அந்த மாதிரி முன்னாடி போய்ட்டு இப்போ நம்ம வந்து ஆடியோ எட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நான் அந்த ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு நான் ஆடியோவில் போய்ட்டு ஆடியோ எட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ளஸ்னை கொடுத்தா டேரெக்டாக வந்து ஆடியோ வந்து அட் ஆகும். ஸோ அட்டானதப்போ நான் வாலிமனை போய்ட்டு ஃபுல்லாக நான் வந்து வாலிமன் குறைச்சிக்கிறேன். நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பி ரைட்டிங் ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் நீங்கள் வந்து எந்த ஒரு வாலிமே எது கம்மி பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து தேவையானாலும் இந்த ஆடியோஸ் நான் கட் பண்ணிக்கிறேன். ஆடியோ கிளிப் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இமேஜ் வந்து எஃபெக்ட் அட் பண்ண போகிறோம். அகேன் இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் போய்ட்டு கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து 3 ராம்ஸ் எல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து பல்சைஸ் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு சேனல் செஞ்சு கொடுத்து உள்ளே வந்துருங்க. ஸோ வந்துட்டு பல்சைஸ் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியோட வேலையை பாருங்கள், ஒரு 0.70 வச்சுருங்க. அடுத்து ஸ்டிங்கை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக அல்ட்ரா ஒன்றுக்கு. ஸோ அவ்வளோதான், 2 மணிக்கு வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் போய்ட்டு கொடுத்துட்டு திரும்ப 3 ராம்ஸ்லாம் போய்ங்க. போயிட்டு பாருங்கள் ஸ்விங் இருக்கும், அந்த எஃபெக்ட் அட் பண்ணி சேனல் செஞ்சு கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு அந்த ஸ்விங் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சி வந்து 2 இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 0.30 வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வேணாம், 0.30. அடுத்து ஆங்கில் ஒன்று கிளிக் பண்ணிட்டு -6 வச்சுருங்க. ஓகேவா? -6. அடுத்து ஆங்கில் 2 கிளிக் பண்ணிட்டு +6 வச்சுருங்க. ஸோ அவ்வளோ நண்பா கரெக்டாக வச்சுருங்க +6. ஓகேவா? ஸோ அவ்வளோ நண்பா முடிஞ்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தோம்னா அந்த இமேஜ் மூவ் ஆகும். ஸோ அந்த இமேஜ் மூவ் ஆகும்போது அந்த சைடு காணலை பாருங்கள், அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஃபிட் ஆகல உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸ்கீலில் அந்த அந்த மேலே முக்கத்தையும் கீழே முக்கத்தையும் பாருங்கள், அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை. இப்போ இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கேலாஸில் விட்டு அது கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ண பண்ணால் இப்போ சைடில் அந்த இமேஜ் வந்து இப்போ பாருங்கள் சைடில் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நண்பா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இமேஜ் எடிட்டிங் வந்து அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். பக்கத்தில் ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த சாங்கோட லைனை நான் வந்துவிட்டேன் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டைப் பண்ணுற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னா நீங்கள் அந்த சாங் வந்து டைப் பண்ணி கூகுளில் போய்ட்டு அந்த லைஸை காப்பி பண்ணி இதனால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுக்குறனால நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வரேன். டெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிங்க. பண்ணிட்டு மேலே வரோம் ஃபாண்ட் ஐகானை வந்து கிளிக் பண்ணிட்டு. ஸோ என்ன பண்ணுறோமோ நீங்கள் வந்து கொடுத்துருங்க. நான் அந்த ஃபாண்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு டெக்ஸ்ட் சைஸ் எவ்வளோ தருமோ அவ்வளோ கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த டிக்கன் வந்து கொடுத்துருங்க. சைஸை போட்டு கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு 36 வைங்க. இந்த மாதிரி 3 லைனாக வந்துச்சு அப்படின்னா அந்த பால் எடுத்திங்கன்னா 1 லைனுக்கு வந்துடும். இப்போ அந்த மேலே அந்த டிக்கனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மாடலில் போய்ட்டு சைடில் அந்த பாஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாஸை கிளிக் பண்ணிட்டு அட்பட கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு கலர் பாருங்கள் ஒயிட்டு கொடுத்துருங்க. சைஸ் வந்து ஒரு 30 வச்சுக்கோங்க. கீழே ஒன்று பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு சோட ஆஃபர் ஆன் பண்ணி கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துருங்க. சைஸ் வந்து இதில் வந்து ஒரு 20 கொடுத்துருங்க, அதுக்கு மேலே வேணாம். ஓகேவா? சவாலாக நண்பா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி சைடில் மூலம் கிளிக் பண்ணி பாலை ஃபுல்லாக எடுத்துட்டு டெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும். இப்போ எத்தனை வீடியோ மேக் பண்ணும்போது அவ்வளோ வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் கட் பண்ணுறோம். அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆகும்.
இப்போ வந்து முன்னாடி போயிட்டு இப்போ இந்த ஆடியை மூவ் பண்ணி இந்த இமேஜ் கீழே வேணா அந்த மாதிரி வந்து லாங் பிரஷ் பண்ணி கீழே வேணா வச்சிருங்க. ஓகே இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல முடியுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்தா கரெக்டாகும். ஆக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி முடிச்சிருங்க ஃபஸ்ட்டு. அடுத்ததில் இந்த இடத்த முடியும் அதை வச்சுட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி முடிச்சிருங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த லைன் கரெக்டாக வந்துடும். அடுத்து இந்த செகண்ட் செக்ஸ் பண்ணி எடிட் டெஸ்ட்டில் போட்டு இந்த லைனை கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்த என்ன லைன் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கணும்பா. ஓகே பொறுமையாக எடிட் பண்ணுங்கள். நான் சும்மா 2 டேஸ்க்கு எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே அந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து அடுத்த டெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து காய் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த டெக்ஸ்டோட எக்ஸ்எம்எல் லிங்க் ப்ரிசெட் லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி அது இம்போர்ட் பண்ணிடுங்க. அது வந்து நீங்கள் வந்து அது இம்போர்ட் பண்ணி முடிச்சு எப்படி இருக்கும் நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் நான் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இருக்கிறதுல நியூ ப்ராஜெக்ட் V150 இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் இம்போர்ட் பண்ணி முடிச்சு அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி அப்படி கொடுத்துருங்க. எல்லா போய்ட்டு காப்பி ஆகிடும். நான் இந்த எல்லா பேரும் வந்து சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போயிடும். அதுக்காக நான் வந்து எக்ஸாம்லாம் கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கீங்களா ப்ராஜெக்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேச கொடுத்தா எஃபெக்டெல்லாம் பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான்பா. இந்த பார்த்திங்களா பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே எஃபெக்டாக பேஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதான்பா. உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த எஃபெக்ட், பட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதுக்காக நான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து நான் வந்து யூஸ் பண்ண அலைமேஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த எக்ஸாம்பிள் வந்து சப்போர்ட் ஆகும். வேறு நீங்கள் ஓல்டு விஷன் வச்சுட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து ஆகாது. ஓகேவா? ஸோ அதையுமே பார்த்துங்க. நீங்கள் வந்து நியூ விஷன் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க எஃபெக்டெல்லாம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் மட்டும் நான் அட் பண்ணிக்கிறேன். அங்கே பிரச்சனை கிளிக் பண்ணிட்டு டெம்ப்ளேட் நான் அட் பண்ணிக்கிறேன் வீடியோவில் போய்ட்டு. ஓகே இப்போ டெம்ப்ளேட் அட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசரியாக கொடுத்துருங்க. டெம்ப்ளேட் பாருங்கள் அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக போயிட்டாடும். அங்கே அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் முடியும் அப்படின்னா அந்த பிளாக் வந்து ரொம்ப ஆடும். இப்போ அந்த ப்ளே பண்ணி காமிக்கணும். ஸோ பாருங்கள் எப்படி பார்த்தோம்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கு. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏற மாதிரி வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்காத கொடுத்தா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் காய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா, பை.